வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி காலையில் ஒரு தம்பி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்னென்னா சார் எனக்கு பதினெட்டு வயசு ஆகிடுச்சு நான் மேஜர் ஆகிட்டேண்ணா என் அக்கௌண்ட் மேஜர் அக்கௌண்டா அப்படின்னு கேட்டிருந்தேன் அதுக்கு நான் பதில் சொல்லியிருந்தேன் இது மாதிரி நீங்கள் பதினெட்டு வயசு ஆனால் பத்தது பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகணும் அதாவது பத்தொம்போது வயசு ஆரம்பிக்க பத்தொம்போதாவது வயசு ஆரம்பிக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் மேஜர் ஆக முடியும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன் அவர் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டார் என்னென்னா சார் என் அக்கௌண்ட் இப்போ மைனரில் இருக்குமா அல்லது மேஜரில் இருக்குமா எனக்கு பத்தொம்பது வயசு ஆயிடுச்சு பதினெட்டு வயசு முடிஞ்சு பத்தொன்பது நடக்குது இப்போ என்னுடைய அக்கௌண்டு மைனரில் இருக்குமா இல்லை மேஜர் ஆயிருக்குமா அப்படின்னு கேட்டார் நான் அவருக்கு பதில் சொல்லிட்டேன்னு வச்சுங்க அந்த பதில் தான் உங்களுக்கு நான் இதில் சொல்லப்போகிறேன் நிறைய பேர்த்துக்கு இந்த சந்தேகம் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டுட்ருக்கிறாங்க அப்பப்போ இந்த கேள்வியை இருக்காங்க இந்த மைனர் மேஜரெலாம் கேட்டுட்ருக்காங்க இதை பற்றி கூட ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் இதை பற்றி மறுபடியும் கேட்குறாங்கன்றதுனால ஒரு தெளிவாக இன்னொரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு போடுறேன் நீங்கள் பதினெட்டு வயசு ஆச்சுன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆகிட முடியாது நீங்கள் பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகணும் பதினெட்டு வயசு முடியணும் பத்தொம்போதாவது வயசுல தான் நீங்கள் ஆக முடியும் அது இல்லாமல் நீங்கள் பத்தொம்பது வயசு ஆனாலும் அதை தானாக மேஜராக மாறிறாரு அந்த அக்கௌண்ட்டு தனியாக மே தானாகவே ஆகிடாது அது மைனரில் ஆரம்பிச்சு மைனராக தான் இருக்கும் மேஜராக ஆகாது மேஜர் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்கிற சர்டிஃபிகேட் ஏதாச்சும் ஒரிஜினலும் டூப்ளிகேட்டும் ஐ மீன் ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் கொடுத்து லெட்டரை எழுதி கொடுத்தீங்கன்னா தான் அவங்க மாற்றுவாங்க அது வரலும் உங்களுக்கு எத்தனை வயசானாலும் சரிங்க பத்தொம்பது ஆனாலும் சரி இருபது ஆனாலும் சரி இருபத்தஞ்சா சரி எத்தனை வயசானாலும் அது மைனர் அக்கௌண்டில் தான் இருக்கும் அது தானாக மாறவே மாறாது எப்படி சார் நம்ம புஸ்தகத்தை பார்த்து மைனர் அக்கௌண்ட்டாக மேஜர் அக்கௌண்ட்டான்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாப்படியே மைனர் அக்கௌண்ட்டாக மேஜர் அக்கௌண்டானதை கண்டுபிடிக்க முடியாது இப்போ அதில் நீங்கள் ஆரம்பிக்கும் போது பதினெட்டு வயசுக்கு உள்ளே நீங்கள் ஆரம்பிச்சுருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் ஆரம்பிக்கும் போது பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகாமல் அதுக்கு முன்னால் நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா அது கண்டிப்பாக மைனர் அக்கௌண்ட் தான் உங்களுக்கு சந்தேகமே வேணாம் எப்படி கண்டுபிடிக்கின்றதெல்லாம் வேணாம் வேணாம் பதினெட்டு வயசு பதினேழு வயசு பதினாறு வயசு பதினஞ்சு வயசு இது மாதிரி பதினெட்டு வயசுக்கு உள்ளே நீங்கள் அந்த அக்கௌண்ட் ஆரம்பிச்சுருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக மைனர் அக்கௌண்ட் தான் நீ உங்களுக்கு வயசு ஆனாலும் அந்த மைனர் அக்கௌண்டில் தான் இருக்கும் அதனால் இப்போ மைனோர் அக்கௌண்ட்டில் என்ன அக்கௌண்ட் என்னுடைய அக்கௌண்ட் இருக்கா இல்லை மேஜர் அக்கௌண்டில் என்னுடைய அக்கௌண்ட் இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கவோ சந்தேகப்படவோ வேணாம் எதில் தான் நம்ம இப்போ மைனோர் அக்கௌண்டாக மேஜர் அக்கௌண்டாக எப்படா கண்டுபிடிக்கிறதுன்ட்டு யோசிக்க வேணாம் பதினெட்டு வயசுக்குள்ளே நீங்கள் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா அது பதினெட்டு வயசில் தான் அது மைனர் அக்கௌண்ட்டு தான் அதில் உங்களுக்கு சந்தேகமே வேணாம் நீங்கள் மறுபடியும் பேங்க் போய் எழுதி கொடுத்தா மட்டும்தான் அது மேஜராக மாறும் அது ஒன்று மைனர் அக்கௌண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு எத்தனை வயசானாலும் மைனர் அக்கௌண்டில் தான் இருக்கும் தானாக மாறவே மாறுது ஸோ இது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் ஏன்னா அந்த தம்பிக்கு டவுட் வந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்